வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் அனு குவைத்திலிருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட காணொலியில் உள்ளாடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு உள்ளாடைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே உள்ளாடைகளை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க, நான் என்னென்ன மாதிரி உள்ளாடைகளை காமிக்கிறேன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஆர்டினரியான பிரேசியருங்க. அந்த காலத்தில் நான் இந்த மாதிரி பிரேசியர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த காலம்னு பார்த்திங்கனாக்கா நான் 80s கிட். நான் பிரேசியர் யூஸ் பண்ண காலத்தில் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல. அம்மாலாம் என்னத்துக்கு இந்த பிரேசியர் வாங்கி தராங்கன்னே தெரியாது, வாங்கி கொடுத்தாங்க போட்டோன்ட்டு இருந்தோம். நான்லாம் அப்படி தான். ஆனால் இப்போ இந்த மாதிரி பிரேசியர் யூஸ் பண்ணுறதில்லங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், போட்ட மாதிரியே தெரியாது. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரிஸ்ட் இந்த இடத்துல உட்காரும் போது ஷேப்பே இல்லாமல் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஷேப்பே இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலுமே நல்லாவே இருக்காது. அதனால் இந்த பிரேசியர் வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பிரேசியர் உங்களுக்கு வேணுமா இல்லை வேண்டாமான்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரேசியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது சாரியோட பிரேசியருங்க. சாரி கட்டும் போது என்ன மாதிரி பிரேசியர் போடணும்னு சொல்கிறேன். இந்த பிரேசியர் பார்த்தீங்கன்னா பேட் பிரேசியர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஸ்பாஞ்ச் பிரேசியர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஷேப்பாக இருக்கும், நம்ம பிரிஸ்ட் வந்து நல்லா அழகாக உட்காந்துக்கும். சாரி கட்டும் போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். அதே போல் சுடிதார் போட்டுட்டு இந்த மாதிரி பிரேசியர் போட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கம்பி இருக்காது, மெயினாக அதுதான், கம்பி இல்லாத பிரேசியர் தான் இது. சாரி கட்டும் போது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இப்போ நான் காசு சொல்கிறேன் இருங்க. ப்ளவுஸு இப்போ நான் ப்ரா வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரா இங்கே இப்படி போட்டோம்னாக்கா இந்த பிரேசியர் ஸ்டாப் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வந்திருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி வந்திருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டியாக இது தாங்க. நம்ம ஆர்டினரி ப்ளவுஸோட பிரேசியர் ஸ்டாப் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இப்போலாம் மாடல் என்னென்னா இந்த இது வந்து ரொம்ப சின்னதாக வைக்கிறாங்க. முதல்ல நம்ம பெருசாக வச்சுக்குவோம், ஆனால் இப்போ வந்து சின்னதாக வைக்கிறாங்க. இந்த ஸ்டாப் வந்து இங்கே இருக்கும் போது குழந்தைங்கள நம்ம தூக்குவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோம், அப்போ நம்மளுக்கு வந்து பிரேசியர் வந்து இப்படி வலிஞ்சு வந்து இந்த ஸ்டாப் வந்து வெளியே தெரியும். அப்போ ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும், இல்லாட்டினா பின்னு குத்திக்குவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது தான் இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நல்லா கழுத்துக்கு இந்த சைடில் இருக்கிற மாதிரி, அதனால இதுக்கு சாரி ப்ரான் சொல்லுவாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி சாரி பிரேசர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெட்டடு நல்ல லேஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டிசைன் என்னத்துக்கு இந்த மாதிரி பிரேசியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹனிமூன் இன்னர் செட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் நைட் இன்னர் செட்டுன்னு சொல்லுவாங்க. புதுசாக கல்யாணமான பெண்கள் வந்து இந்த மாதிரி ப்ரா யூஸ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுக்குறேன், தேவைப்பட்டால் திருமணமாகாத பெண்கள், இதுக்கு மேலே திருமணமாகக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உங்கள் அக்கா மாதிரி நான் சொல்கிறேன், ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இது வந்து சாரிக்கு, சுடிதாருக்கு, குர்திஸ்க்கு ரொம்ப ஏற்ற மாதிரியான இந்த உள்ளாடை. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ப்ராண்ட் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரா தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணுறேன். என்னோடய சாரியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நான் இந்த ப்ரா தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிரேசியர் பற்றி நான் சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா பேடு ப்ரா இல்லைனா கப்பு ப்ரான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் கம்பி வச்சது யூஸ் பண்ண மாட்டேன், கம்பி வச்சது எனக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியானது தான், உள்ளே பேடு கொஞ்சமும் ப்ளஸ் ஸ்பாஞ்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க, உள்ளே வந்து ஒரு திக்கான ஸ்பாஞ்ச் பேடு மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுதான் வச்சு தைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெஸ்ட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக அழகாக வந்து உட்காந்துரும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நம்ம வந்து பிரெஸ்ட் வந்து அங்கே இங்கே மூவ் ஆகாமல் ஒரு இடத்துல சிட்டிங்காக உட்காந்துக்கோங்க இந்த ப்ரா. அதே போல் இந்த ஸ்டாப் வந்து இந்த மாதிரியெல்லாம் நல்லா எவ்வளோ தூரம் வேணாலும் இழுத்துக்கலாம். குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பிரேசியர்லாம் கிடையாது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தினர்லேருந்து ஒன்றரை தினருக்குள்ளே தான் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இந்தியாவில் கூட கண்டிப்பாக கிடைக்குதுங்க. நம்ம என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் நம்ம உடம்பு வந்து அழகாக ஷேப்பாக கொடுக்கணும். அதுதான், அப்போ தான் நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து நம்ம ட்ரெஸ் வாங்கினாலும் உள்ளே போடுற உள்ளாடை கரெக்டாக இருந்தால் தான் நம்ம போடுற ட்ரெஸ்ஸே கொஞ்சம் அழகாக தெரியும். அதனால தாங்க நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் இந்த மாதிரி ப்ரா வாங்குகிறேன்.
ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரா போடுறதுக்கு தயவுசெய்து வைக்கப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி ப்ராவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சைஸ் எப்படி இந்த மாதிரி கப்பு வித் பேட் வச்ச ப்ரா சைஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆர்டினரி ப்ரா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் நல்ல ப்ராவாக இந்த மாதிரி ப்ரா சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு சைஸ் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரா வந்து நீங்கள் 36 இல்லாட்டினா 34 இல்லாட்டினா 22 எந்த சைஸ்னாலும் ஆர்டினரி ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரா சூஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து 10 வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கணும். என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டினரி ப்ரா யூஸ் பண்ணனாக்கா 34 இந்த மாதிரி கப்பு ப்ரா யூஸ் பண்ணும்போது நான் 44 தான் வாங்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனாக்கா ரொம்பவே சின்னதாக போயிடும். இந்த ப்ராக்கும் இந்த ப்ராக்கும் சைஸ் வித்தியாசம் அதுதாங்க. நீங்கள் ஆர்டினரி ப்ரா எந்த சைஸ் வாங்கினாலும் அதை விட 10 எக்ஸ்ட்ரா ஏற்ற மாதிரி சைஸ் வாங்கிக்கோங்க. அதே போல் கப் சைஸும் நீங்கள் ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். உங்கள் வயசுக்கும் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரின கப் சைஸ் தான் நீங்கள் வாங்கிக்கணும். ஒருவேளை பிரிஸ்ட் சின்னதாக இருந்துச்சுனாக்கா சென்டிமீட்டர் கம்மியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரா யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான ப்ரா, இது என்னத்துக்கு நீங்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாரீ கட்டும் போது இந்த மாதிரி பிரேசியர் போட்டுக்கலாம். நம்ம பார்த்தது வந்து ஆர்டினரி ப்ரா, இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் கிளாத் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு கிளாத் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள், ரெண்டு கிளாத் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே பிரிஸ்டெல்லாம் நல்லா கரெக்டாக தெரியும். சாரீ கட்டும் போது இந்த மாதிரி பிரேசியர் போட்டுக்கிறது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படின்னா நம்ம இப்போது கடைக்கோ இல்லை கோயிலுக்கோ எங்கனாச்சும் போவோம், அப்போ இந்த மாதிரி ஆர்டினரி ப்ரா யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே போல் நைட்டி போடும் போதும் இந்த ப்ரா போட்டுக்கலாம். நைட்டு தூங்கும் போது கூட நைட் பைஜாமா நைட் ட்ரெஸ் போடும் போது இந்த மாதிரி ப்ரா போட்டுக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப இருக்கும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நைட்டில் இந்த மாதிரி பிரேசியர் போட்டுட்டு தூங்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ப்ரா வந்து நீங்கள் வீட்டு யூஸ்க்கோ இல்லை நைட்டி அந்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ராங்க. இந்த ப்ரா நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்ல கம்ஃபர்டபுளான ப்ரா. டீனேஜ் வயசில் இந்த மாதிரி ப்ரா நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த இடத்துல இந்த கிரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரேசியர் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி பிரேசியர் வாங்கி கொடுக்குறனாலே வெக்கப்படுறாங்க, வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு பாடியே வேண்டாம் அப்படின்றாங்க. என்னத்துக்கு அந்த மாதிரி வெக்கப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரா வாங்கி கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, உள்ள பெட்டிக்கோட் ஷிமிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, உள்ளே போடுற ஸ்லிப்பு அதெல்லாம் இந்த மாதிரியே தயாரிச்சிருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி பாடி போட்டுட்டு இந்த மாதிரி ஹுக்கு போடணும், இந்த மாதிரி ஸ்டாப் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அதனால் இந்த மாதிரி பிரேசியர் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிக்குவாங்க, நல்லாவும் யூஸ் பண்ணுவாங்கங்க. உங்கள் வீட்டில் 13-17 வயசு பிள்ளைங்க இருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி பாடி போட விருப்பம் இல்லைனாக்கா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கம்பி வச்ச பாடிங்க. கம்பி வச்ச பாடி வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பி வந்திருக்கும். இந்த கம்பி என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொங்குன பிரிஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த கம்பி வச்சுருக்காங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ப்ரா நான் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு, அதனால் இந்த கம்பி வச்ச பாடியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எல்லாம் சொன்னாங்க கம்பி வச்ச பாடி போட்டாக்கா சுடிதார்லாம் போட்டால் பாடி ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கும்னாங்க. அதனால் ட்ரை பண்ணேன், நம்மளுக்கு அது செட் ஆகலை. அதனால் நான் இந்த கம்பி வச்ச பாடி வந்து போடுறதில்ல. உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, இது ரொம்ப நல்ல பாடி, கம்பி வச்ச பாடி போடுங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரெண்டு மூணு ப்ராவை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன், அதனால தான் இதை பற்றியும் நான் சொன்னேன். இந்த மாதிரி பாடி வந்து உங்களுக்கு பழக்கிறந்தால் வாங்குங்க, இல்லாட்டினாக்கா வாங்கி உபயோகிக்க வேண்டாம். இதோட கம்பி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதுதாங்க அதோடய கம்பி, ரொம்பவே திக்காக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னை போட்டு இப்படி அழுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், அப்போ வலி எப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இப்படி வச்சுருப்பாங்க, அதனால் இதில் எனக்கு அவ்வளோக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அதனால் இந்த பாடி நான் வந்து 98% வந்து நான் ஓகே சொல்ல மாட்டேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ எனக்கு இந்த பிரேசியரில் அவ்வளோக்கு நாட்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா ப்ரா என்ன கலர் சூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கலர் ப்ரா வாங்கினாலும் ரொம்ப பிடிக்கும், எல்லா கலருமே எனக்கு இஷ்டம் தாங்க. நான் வந்து ரெட்டில் வச்சுருக்கேன்,
பிங்க் கலர் இருக்குது, இந்த பிங்க் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் இருக்குது, அதே போல் இந்த மாதிரி ஸ்கின் கலர் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் பேஜ் கலர் இருக்குது. இந்த மாதிரி ப்ராலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர்ஸு லைட் கலரும் பிடிக்கும், டார்க் கலரும் பிடிக்கும். ஆனால் வெளியே எங்கனாச்சும் ட்ராவலோ இல்லை நம்ம ஃபங்க்ஷனோ எங்கனாச்சும் போகிற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி கலர் உங்களுக்கு விருப்பப்படுதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கருப்பாக இருக்கும் அந்த கலர் போடணும், சகப்பாக இருக்கும் அந்த கலர் போடணுன்றதெல்லாம் இல்லைங்க. நமக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம். ஆனால் வெளியே எங்கனாச்சும் போகும்போது கொஞ்சம் சாரீக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ ஏற்ற மாதிரி போடுறது வந்து ரொம்பவே நல்லது, அதுதான் நான் சொல்லுவேன். அதே போல் வெள்ளை கலர் ட்ரெஸ், அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ் போடும் போது கருப்பு கலர் பாடியோ இல்லை வெள்ளை கலர் பாடியோ போடாதீங்க, நல்லாவே இருக்காது. வேறு கலர் இந்த மாதிரி கலரோ இல்லை இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி கலரோ போடுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த பிரேசியர் பற்றி இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குண்டாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரேசியர் யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குண்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரேசியர் போட்டிங்கன்னா உங்களோட மார்பகம் வந்து ரொம்பவே அசிங்கமாக தெரியும், பெருசாக இருக்க மாதிரி தெரியும். அதே இந்த மாதிரி கப் வச்சு பேட் வச்ச ப்ரா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரிஸ்ட் வந்து எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால உங்கள் பாடிக்கு வந்து நல்லா ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நீங்கள் சுடிதாரோ இல்லை குர்த்தியோ போட்டாலும் ரொம்பவே அழகாக இருக்கும், முன்னாடி தொங்கின மாதிரியும் இருக்காது, ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதற்காக இந்த மாதிரி நீங்கள் கப்பு ப்ரா வந்து இல்லை நம்ம ஏற்கனவே குண்டாக இருக்கோம் அதனால் இந்த மாதிரி பாடி போட்டால் இன்னும் பெருசாக தெரியும்ன்றலாம் நினைக்காதீங்க. நல்லா நீட்டாக இருக்கும், அதனால் குண்டாக இருக்கிறோன்ட்டு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பிரேசியர் வந்து குண்டாக இருக்கிறவங்க ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணலாம். அதே போல் இந்த மாதிரி பிரேசியர் வந்து மெயினாக நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குளிர்காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உடம்பு குளிரானாலே நம்மளோட இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபடும். இந்த மாதிரி பிரேசியர் போட்டிங்கன்னாக்கா முன்னாடி வந்து அசிங்கமாக தெரியும். அதே இந்த மாதிரி கப் டைப் வச்ச ப்ரா போட்டிங்கன்னாக்கா முன்னாடி வந்து அசிங்கமாகவே தெரியாது, நம்மளோட மார்பகம் வந்து எல்லாம் கவர் ஆகிடும். இந்த அட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம முன்பகுதி காம்பு பகுதி வந்து நீட்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ப்ரா போடுறது வந்து ரொம்பவே நல்லதுங்க. இவ்வளோதான் ப்ராவை பற்றின விஷயங்கள். என்ன உறவுகளே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அப்லோடே பண்ணியிருக்கேன். என்னை விட நிறைய பேர்த்துக்கு உள்ளாடை பற்றின விஷயங்கள் நிறையா தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த 10% ப்ராவ் பற்றின விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனு, இணைவோம், இணைந்திருப்போம் குவைத்திலிருந்து.